அட்லியோட மனைவிக்கு ரீசெண்டாக வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடந்ததுங்க. இந்த ஃபங்க்ஷனில் தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொண்டார். அதில் தளபதியை பார்க்கணுமே, என்ன ஸ்டைலாக இருக்காரு, என்ன எங்கே இருக்காருங்க, வேறு லெவலுங்க. அதாவது டாக்டர் சங்கர் அவருடைய அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து ராஜாராணி திரைப்படம் மூலயமா தமிழ் சினிமாவில் ஒரு டேரக்டர் அறிமுகமான அட்லி அவர்கள் அடுத்தடுத்து பிரம்மாண்ட படங்களை இயக்குனார்னே சொல்லலாம். தெரி, மெர்சல், பிகில் அப்படின்னு இந்த மூணு படங்களையுமே தளபதியை வச்சு எடுத்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டேரக்டராக உயர்ந்தார். அண்ட் 2014 தான் அட்லி அண்ட் பிரியாவுக்கு மேரேஜ் ஆகுது. அண்ட் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு அப்புறமா டேரக்டர் அட்லி அவங்களோட வீட்டில் ஒரு குழந்தை தவளை போகுது. அண்ட் இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை அவங்களுடைய நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தெரிவிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் மூலமா அட்லி தெரிவித்தார். அந்த போஸ்ட்டை பார்த்த உடனே ஃபேன்ஸ் அண்ட் வெல்விஷஸ் எல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க. அண்ட் கோலிவுட்டை தாண்டி இப்போது பாலிவுட்டில் கால் தடம் பதிச்சிருக்காரு. முதல் படமே ஷாருக்கானை வச்சு, அதுவும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு ஹாலிவுட் தளத்தில் இந்த படம் இருக்கும்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஜவான் அப்படின்னு இந்த படத்தோட டைட்டில் கேட்கும்போது பெரிய சம்பவம் இந்த படத்தில் இருக்கேப்பா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் தளபதி 67 தாண்டி தளபதி 68 வந்து அட்லி தான் டைரக்ட் பண்ண போகிறதா அரசியல் பொருட்கள் ஒரு நியூஸோ அப்படி இப்படி வந்துட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி தளபதி 68 அட்லி தான் டைரக்டராக இருந்தால் அந்த சம்பவம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிட்டு நம்ம குமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.